ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் பொடுசு. வெல்கம் டு கதமும் பைட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோன்னா, அம்புலி மாமா கதைகளில் வர ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். நம்ம கதையோட பேர் வாய் பேச தெரியாத கடவுள். லக்ஷ்மிபுரம்ன்ற ஒரு ஊரில் சிவராஜன்ற ஒரு பாட்டு பாடுறவர் இருந்தார். அவர் நிறைய மக்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் போய் நம்மளோட ஹிஸ்ட்ரியிலிருந்து கிங்கை பற்றியும் வாரியர்ஸை பற்றியெல்லாம் பாட்டு பாடுவார். அவரோட பாட்டை கேட்டுட்டு அங்கே இருக்கிற மக்களும் அவருக்கு காசு போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே கல்யாணம் நடந்தாலும் அங்கே போய் பொண்ணையும் பையனையும் வாழ்த்தி பாடுவார். பதிலுக்கு அவங்க கொடுக்குற காசோ உணவோ அதை வாங்கிப்பார். அவர் இருந்த ஊரில் ஒரு பெரிய காலபைரவர் கோயில் இருந்தது. மோஸ்ட்லி அவர் அந்த கோயில் பக்கத்தில் தான் தங்கியிருப்பார். ஒரு நாள் எப்பவும் போல் கோயில் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ அங்கே ஒரு நாய் வந்துச்சு, வந்து சிவராஜனையே பார்த்துட்டு இருந்துச்சு. உடனே இவர் ஒருவேளை அந்த நாய்க்கு பசிக்குதோன்னு சொல்லி சாப்பிட்டு இருந்த சாப்பாட்டில் பாதியை கொடுத்தாரு. ஆனால் அந்த நாயோ சாப்பிடாமல் அவர்கிட்ட வந்துட்டு எங்கேயோ வர சொல்லி கூப்பிட்டுச்சு. சிவராஜனும் நாய் எங்கேயோ கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு அவர் கூடவே போக நாய் வந்து அவர் ஒரு குடிசை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போச்சு. சிவராஜன் குடிசை வீட்டுக்குள்ளே யாரா இருக்காங்கன்னு எட்டி பார்த்தப்ப அங்கே ஒரு ஆள் வைத்த வழியால் துடிச்சிட்டு இருந்தான். அந்த ஆள் பேர் சீதாராமன். அவரோட மனைவி பக்கத்துலேயே உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அவருக்கு ஏதாவது உதவி செய்யணுமேன்னு சொல்லிட்டு சிவராஜன் அவரோட பையில் இருந்த மூலிகையை எடுத்து அந்த அவருக்கு கொடுத்தாரு. கொடுத்த உடனே அதை சாப்பிட்ட சீதாராமனுக்கோ வழி சரியாக போச்சு. உடனே சீதாராமனும் அவரோட பொண்டாட்டியும் சிவராஜனை பற்றி ஊரில் இருக்க எல்லார்கிட்டேயும் சொன்னாங்க. அப்புறம் என்ன, சிவராஜன் ஒரே நாளில் ஒபாமா ஆயிட்டாரு. அந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. அந்த ஊர்லேயே முன்னாடியே ஃபேமஸாக இருந்த பசுவராஜன்ற வைத்தியரோ இந்த நியூஸை கேள்விப்பட்ட உடனே, என்னடா இது, திடீர்னு ஒருத்தர் இவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படியே விடக்கூடாது, என்ன பண்ணலான்னு யோசித்தான். அந்த ஊர் கிராம அதிகாரிக்கிட்ட போய், நான் எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட வைத்தியம் கற்றுக்கிட்டேன், ஆனால் அந்த படிக்காத நாடோடி இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணார். உடனே கிராம அதிகாரியும் சீதாராமனையும் அவனோட ஒய்ஃபையும் கூப்பிட்டு திட்டினாரு. அது மட்டும் இல்லாமல் சிவராஜனையும் கூப்பிட்டு, இனி நீ யாருக்கும் மருந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. சிவராஜன், நான் ஏன் மருந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டான். கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல், எனக்குன்னு ஒரு குரு தான் இல்லையே தவிர, நான் என்னோட ஃபேமிலி கிட்ட இருந்து வைத்தியம் கற்றுக்கிட்டேன், நானும் ஒரு நல்ல வைத்தியர் தான், இந்த விஷயம் வாய்ப்பேச தெரியாத ஒரு நாய்க்கு கூட தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான். சிவராஜன் பேசினது இன்னும் கோபப்பட்ட கிராம அதிகாரி, வீடும் வாசலும் இல்லாத பிச்சைக்காரணி, போனால் போகுதுன்னு உனக்கு இங்கே சாப்பாடு போட்டால் உனக்கு இவ்வளோ திமிரா, உனக்கு இனிமேல் இங்கே யார் இந்த ஊர்லேயும் சரி பக்கத்து ஊர்லேயும் சரி சாப்பாடு போட மாட்டாங்க, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன் அப்படின்னு கோபமாக கிளம்பி போனார். சிவராஜனும் ஒரு நிமிஷம் நம்ம அதிகமாக பேசிட்டோமோன்னு நினச்சான். அன்னையிலிருந்து அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. அவனுக்கும் வேற போறதுக்கு இடம் கிடையாது, அதனால அந்த கோயிலேயே கிடந்தான். இப்படியே கொஞ்ச நாள் போக ஒரு நாள் அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். யாரோ திடீர்னு எழுப்புற சத்தம் கேட்டுச்சு. என்னடா இது, யாரு நம்மளை இப்ப எழுப்புறாங்க அப்படின்னு கண் முழிச்சு பார்த்தப்ப நாய் தான் அவனை எழுப்பிட்டு இருந்துச்சு. எதுக்குடா எழுப்புதுன்னு பார்த்தப்ப தூரத்துல ஒரு தட்டுல சாப்பாடு நிறைய இருந்துச்சு. அதை சாப்பிட்றதுக்காக தான் அவனை எழுப்பிட்டு இருந்தது. அன்னைக்கு காலபைரவர் கோயிலில் ஃபங்க்ஷன். கடவுளுக்கு பூஜை பண்ண உடனே காலபைரவரோட வாகனமான நாய்க்கு தான் முதல் படையல் போட்டாங்க கிராம அதிகாரியும் ஊர் மக்களும். ஆனால் நாயோ அதை சாப்பிடாம சிவராஜனை சாப்பிட சொல்ல எல்லாருக்கும் புரிஞ்சுது அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாங்கன்னு. உடனே எல்லாரும் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்டதும் மட்டும் இல்லாமல் தான் பண்ண தப்புக்காக எல்லாரும் நிஜமாலுமே வருத்தப்பட்டாங்க. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்களோட உடையோ இல்லை அவங்களோட அப்பியரன்ஸையோ வச்சு அவங்களோட திறமையை நம்ம எடை போடக்கூடாது. நம்ம எல்லார்கிட்டேயும் பாரபட்சம் காட்டாமல் அன்பு செலுத்தணும்.